அஸ்லாம் வலைக்கம் என் ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் ருஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். அகைன், இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் லாஸ்ட் வீக் தான் ஷூட் பண்ணியிருந்தேன். இதில் வந்துட்டு ரொம்பவும் சிம்பிள் அண்ட் சூப்பராக செய்யக்கூடிய ஒரு ஃபிஷ் பிரியாணி ரெசிபி. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், சண்டே வந்துட்டு எங்களுக்கான அவார்டிங் செரமனி கூட நடந்துருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணி கொள்ள போகிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். அண்ட் இன்னும் ஒரு விஷயம் கூட நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோஸ் எல்லாத்துக்குமே நிறைய பேர் வந்து நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரி இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்துக்குமே எங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பொதுவாகவே ஸ்கூல் போகிறவங்க, ஒர்க் போகிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு வீக்கெண்ட் வருதுன்னு சொன்னாலே அது பெரிய ஒரு செலிப்ரேஷனாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்குமே கூட. நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்கூல் போகிற டைமில் எப்போ ஸ்கூல் லீவ் விடுவாங்க, எப்போ வந்து வீக்கெண்ட் வரும், இந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்போம். இப்போ வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் வளர்ந்துருந்து ஒர்க் போனாலுமே கூட அதே மைண்ட் செட்டை போட இன்னுமே அந்த வீக்கெண்ட் எதிர்பார்க்குற தன்மை வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அது மாதிரி தான் நான் இந்த வீக்கெண்டையும் வந்து ரொம்பவுமே எதிர்பார்த்து காத்திருந்தேன். பட் இந்த வாட்டி வந்து சண்டே எனக்கு அவார்டிங் செரமனி இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே ரொம்பவும் ஹரிபரியாக போச்சு. மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், கால் டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, பாதி லெமன் எடுத்து அதோட சாரையுமே பொழிஞ்சு சேர்த்துக்கொள்கிறேன். இது கூடவே ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் என்ன ரீஃபைண்ட் ஆயில் வேணுனாலுமே சேர்த்துக்கொள்ளலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற ஃபிஷ்ஷை வந்து இந்த மசாலாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஃபிஷ் பிரியாணி செய்யும்போது எப்போவுமே முள் குறைவாரிக்கிற ஃபிஷ் எடுக்கிறது வந்து ரொம்பவுமே நல்லது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி 3/4 கிலோ அளவு சூரை மீன் வந்து எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக சூரை மீனில் தான் இந்த பிரியாணி வந்து செய்யணும்னு சொல்லி எதுவுமே இல்லை. உங்களுக்கு விருப்பமான வேறு ஏதாவது சரி முள் இல்லாத மீனில் கூட நீங்கள் பிரியாணி செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாத்தையுமே நல்லா மசாலாவில் கோட் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்குமே நல்லா மேரினேட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஃபிஷ் எல்லாத்தையுமே சேர்த்து ஷலோ ஃப்ரை தான் பண்ணிக்கொள்ள போகிறேன். பிகாஸ் நாங்கள் வந்துட்டு பிரியாணிலேயுமே ஃபிஷ்ஷை சேர்த்து வந்து குக் பண்ண போகிறதுனால ரொம்பவும் கிறிஸ்பியாலாம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரெண்டு சைடையுமே திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஃபிஷ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வாரத்துக்கிடையில் சைட் பை சைட் பிரியாணிக்குரிய மற்ற வேலைகளையுமே செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்காக ஒரு பிளெண்டர் ஜக்கில் கொஞ்சமாக இஞ்சி, 10-12 பல் பூண்டு, அது கூடவே 4 பச்சை மிளகாய், பாதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்செடுத்து கொள்ளலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கொள்கிறேன். தனியாக தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்து செய்யாமல் இந்த மாதிரி நெய்யும் சேர்த்து செய்யும்போது பிரியாணி வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் எடுத்து வச்சுருந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக பொரிய விட்ட பிறகு மெல்லஸாக கட் பண்ணி வச்சுக்கிற 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொள்ளலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்குமே வதக்கி எடுத்துக்கொள்ளலாம். இனி இது கூட நாங்கள் கட் பண்ணி வச்சிக்கிற ரம்ப, அது கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா, அதுக்கப்புறமா நாங்கள் அரைச்சி வச்சிக்கிற பேஸ்ட், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசனை போகும் வர நல்லா வதக்கி விட்டு கொள்ளலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி ஸ்மாஷ் ஆகிற வர வதக்கி விட்டு கொள்ளலாம். தக்காளியை சேர்த்த பிறகு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப குயிக்காகவே தக்காளி எல்லாமே குக் ஆகி ஸ்மாஷ் ஆகிடும். இந்த அளவுக்கு தக்காளி எல்லாமே வெந்து நல்லா ஸ்மாஷ் ஆகின பிறகு பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கொள்ளலாம். இதுக்காக 1 டீஸ்பூன் தனிமிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து
நாங்கள் சேர்த்திக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போகும் வர நல்லா வதக்கி விட்டு கொள்ளுவோம். மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை பண்ணின ஆயில வந்து இது கூட சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். நார்மலாக ஏதாவது சரி ஒரு மீட்டில் பிரியாணி செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த மீட்டை வந்து மசாலாவோட சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்த பிறகு தான் பிரியாணி செய்வோம். பட் ஃபிஷ் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டோம். அதனால் ஃபிஷ் ஃப்ரை பண்ணின ஆயில சேர்த்து பிரியாணி செய்யும்போது பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வதக்கி விட்டதுக்கு அப்புறமா அரிசி வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி தேங்காய்பால் ரெண்டையுமே சேர்த்து கொள்ளலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு 3 கப் அரிசியில் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ இதனால 2.5 கப் அளவு தேங்காய்பால், 2 கப் அளவு தண்ணி, மொத்தமாக 4.5 கப் அளவு வச்சுக்கிறேன். நான் வந்துட்டு இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தான் அந்த பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே வந்து நான் அரிசை வந்து ஊற விட்டுட்டேன். பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நீங்கள் சீரக சம்பா அரிசியில் கூட இந்த பிரியாணி ரொம்பவும் சூப்பராகவே ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததுமே நாங்கள் ஊற விட்டுருந்த அரிசை வந்து தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு இதை சேர்த்து கொள்ளலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரிசி உடையாத மாதிரி லைட்டாக கலந்து விட்டு கொள்ளுவோம். இது மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு மூடியால் மூடிட்டு அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வரும் வர மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வரும் வர நல்லா குக் ஆகின பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அரிசி உடையாத மாதிரிக்கு கலந்து விட்டு கொள்ளுவோம். இனி நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே பிரியாணிக்கு மேலே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொள்ளுவோம். இது மாதிரி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணின பிறகு பிரியாணியை வந்து தம்ல போட்டு வேண்டியதுதான். ஸோ இதுக்காக பிரியாணி போட்டு அலுமினியம் ஃபாயிலால் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணினதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டோம்னு சொன்னால் ரொம்பவும் பர்ஃபெக்டாகவே பிரியாணி ரெடி ஆகி வந்துடும். பிரியாணியை தம்ல போட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்ச பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவும் சூப்பராகவே ஃபிஷ் பிரியாணி வந்து ரெடியாக இருந்துச்சு. இந்த ஃபிஷ் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிஷ்ஷோட ஹெவியான ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் ரொம்பவும் பர்ஃபெக்டாக அண்ட் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நான் சொல்லிக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்லையுமே இந்த பிரியாணியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு குக்கிங்கில் பிகினர்ஸாக இருந்தாலுமே கூட இந்த பிரியாணியை வந்து நான் சொல்லிக்கிற மெஷர்மெண்ட் படி செய்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவும் பர்ஃபெக்டாகவே உங்களாலையுமே குக் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த பிரியாணியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கருத்து ஷேர் பண்றதுக்கு மறக்காதீங்க. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஈவினிங் வந்து ஹபிக்கு ட்ரிங்க்கு போற வேலை ஒன்று இருந்துச்சு. சோ ஹபி வந்து என்னையுமே கூட்டிட்டு போயிருந்தாங்க. ட்ரிங்க்கு போன வேலை எல்லாமே முடிச்ச பிறகு நானும் என்னோட ஹபியும் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்து போயிருந்தோம். இந்த ஷாப்புக்கு நான் ஆல்ரெடி நிறைய டைம் வந்து போயிருக்கிறேன். பட் இப்போ வந்துட்டு நிறைய நாளைக்கு அப்புறமா மறுபடியுமே வந்து போயிருந்தேன். ட்ரிங்க்கில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த ஷாப் வந்து ரொம்பவுமே பரிச்சயமான ஒன்றா தான் இருக்கும். இங்கே வந்துட்டு ஐஸ்கிரீமுக்கு மேலதிகமாக ரொம்பவும் டேஸ்டான ஷார்ட்டிட்ஸ் கூட இருக்குது. ஸ்பெஷலி அங்கே இருக்கிற சம்சா வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். உங்களில் எத்தனை பேர் வந்து இது மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லி ஏழும்னா கமெண்டில் சொல்லுங்கள். The next day. சண்டே மார்னிங் 9:00 பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கான அவார்டிங் செரமனி பெட்டிக்கலவில் தான் நடந்துருந்துச்சு. ஸோ நானும் என்னோட ஹபியும் வந்து மார்னிங் 6:00 எல்லாமே இங்கேருந்து ரெடி ஆகி போயிட்டேன். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்த ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறமா அவார்டிங் செரமனி வரைக்கும் வந்ததுவே எனக்கு ரொம்பவுமே பெரிய சந்தோஷம். நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னோட ஹபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்பவுமே சப்போர்ட்டிவான ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து எத்தனை பேருக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லி எனக்கு ஷுவர் பண்ணி சொல்லலாம். பட் எனக்கு வந்து கிடைச்சிருக்கிறாங்க. அதைட்டு அல்ஹம்துலில்லா. நான் மெரி பண்ணுறதுக்கு முதல்ல வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சப்போர்ட் எல்லாமே என்னோட பேரண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு அதுக்கு பதிலாக என்னோட ஹபி வந்து இது எல்லாத்தையுமே செய்து கொண்டிருக்கிறாங்க.
பண்ணோம் நீங்கள் பாருங்க. அவார்டிங்க்கு இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய நல்ல ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடந்துருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த செரமனியோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பெச் ஃபோட்டோஸ் குரூப் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து ரொம்பவுமே ஃபன்னாக ரொம்பவும் ஹாப்பியாகவே இந்த செலிப்ரேஷனை வந்து எண்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் இது கூட இன்னும் ஒரு விஷயம் கூட உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டீங்கிறது மூதூரில் உள்ள மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்களோட டீட்டெயில்ஸ் தான் கொடுத்திருக்கிறேன். இவங்களோட சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரொம்பவும் பெஸ்ட்டான சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. நார்மலாகவே அவங்களோட சர்வீஸுக்கான சார்ஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே ரீசனபிள் தான். அப்படி இருந்தாலுமே கூட ஒருத்தவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னுமுமே நல்ல ரீசனபிளாகவே அவங்களோட சர்வீஸை வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் ஏற்ற மாதிரியான ஃபேஷியல் கூட செய்து விடுறாங்க. அண்ட் இது கூட அவங்கக்கிட்ட இன்னும் ஒரு ஆஃபர் கூட இருக்குது. அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் ப்ரைடல் ட்ரெஸ் அண்ட் மேக்கப்புக்கு புக் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால் மெஹந்தி அண்ட் ஃபேஷியல் வந்து ஃப்ரீயாகவே செய்து விடுறாங்க. ஸோ உங்கள் யாருக்காவது ரொம்பவுமே ரீசனபிளான ப்ரைஸில் இந்த மாதிரியான பெஸ்ட்டான சர்வீஸ் தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் நான் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. எங்களோட அவார்டிங் செரமனி முடிஞ்சப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் காத்தாங்குடியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். அதோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ வீட்டை வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு இந்த மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அதோட ரெசிபியை வந்து இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நானும் என்னோட ஹாபி வந்து காத்தாங்குடி பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பீச்சுக்கு போயிருந்தோம். பீச்சில் நிறைய க்ரௌட் இருக்கிறப்போ போய் என்ஜாய் பண்ணுறது ஒரு விதமான சந்தோஷம்னு சொன்னால் பீச்சில் வந்து யாருமே இல்லாமல் பெருசாக க்ரௌட் இல்லாமல் இருக்கிற இடத்துல வந்து இப்போ ரிலாக்ஸ் பண்ணுறது வந்து இன்னும் ஒரு விதமான சந்தோஷம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீச் வந்து பெருசாக க்ரௌட் இல்லாமல் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரது வந்து ரொம்பவுமே பிடிக்கும். நான் விரும்புகிற மாதிரி கூட நீங்கள் வந்து சில பேர் வந்து விரும்பலாம். ஸோ என்ன மாதிரி யாருக்கு எல்லாமே க்ரௌட் இல்லாத பீச்சுக்கு போகிறது வந்து ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லி ஏலும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீச்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் அலெக்ஸா பள்ளி ரோடால் தான் வந்திருந்தோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட் ட்ரெண்டிங் டூரிஸ்ட் பிளேஸில் இந்த அலெக்ஸா பள்ளியுமே ஒன்றா இருக்குது. நம்ம சேனலில் கூட ஆல்ரெடி அலெக்ஸா பள்ளிக்கு போன வீடியோ வந்து அப்லோட் பண்ணி தான் இருக்கிறோம். இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ விருதி வர பார்த்துட்டிக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. நீங்கள் பார்த்துட்டிக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.